அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதிக்கு ஒரு சில வினாக்கள் வந்திருக்கின்றன. அந்த வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் வாரியாக உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள், குறிப்பெடுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த நீங்கள் கேட்டவைன்ற பகுதி எதற்காக எனில், உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதனை இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய விடையை நீங்கள் வீடியோ ஒளியில் பெற முடியும். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் நீங்கள் கேட்டவை. இப்போ முதல் கேள்வி, ஒரு எண்ணினுடைய இரு மடங்குடன் 9 கூட்டி வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரும் விடை 75 எனில் அந்த எண் யாது? இப்போ டிஎன்பிஎஸ்சியில் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட்டில் ஃபஸ்ஸில்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அந்த டாபிக் கீழே இந்த கொஸ்டினை கொண்டு வரலாம். நம்முடைய பாடத்தில் பார்த்திங்கன்னா அல்ஜிப்ராவில் வரும், இயற்கணிதத்தில் வரும். இப்போ இதுக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஈக்குவேஷன் சால்வ் செய்து கண்டுபிடிக்கலாம், இல்லை அப்படின்னா ஆப்ஷனில் இருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் 8ன்ற ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுறேன். ஒரு எண்ணினுடைய 2 மடங்குடன், ஸோ அப்போ 2 மடங்கு அப்படின்னா 2ஆல் பெருக்கணும். 2 மடங்குனா 16 ஆகும். அதுக்கப்புறம் 9 கூட்டி அப்போனா 9 கூட்டினா 25ன்னு வரும். அதை மும்மடங்காக மாற்றப்பட்டால் அதை 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 75 வருது. அதான் கொடுத்துருக்குறாங்க, 75 வருது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் விடை, 8 தான் விடை. சரியா? இல்லை நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போனோம் அப்படின்னா அந்த நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? அந்த நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 2 மடங்கு அப்படின்னா 2ஆல் பெருக்கிறோம் இல்லையா? ஸோ 2ஆல் பெருக்குன்னா 2x. அதுக்கப்புறம் 9 கூட்டி அப்படின்னா 9 கூட்டணும். 9 கூட்டி வரக்கூடிய விடையை 3 மடங்காக மாற்றணும் அப்படின்னா இது ஃபுல்லாத்தையும் 3ஆல் பெருக்கணும். பெருக்கணும்னா 75 வருது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதிலிருந்து 2x + 9 ஈக்குவல்ட்டு இந்த 3 அந்த சைட் போச்சுன்னா வகுத்தலாக மாறும். 75 3ஆல் வகுத்தா 25. அடுத்தது 2x இந்த 9 அன்சைட் போச்சுன்னா மைனஸ், 25ல் 9 போச்சுன்னா 16. அப்போ x 16 2ஆல் வகுத்தா 8. ஸோ அப்போ x 8. இதான் ஆன்சர். ஸோ இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு. நீங்கள் ஆப்ஷன்லேருந்து விடையும் கண்டுபிடிக்கலாம். சரியா? அடுத்தது, பின்வருவனவற்றுள் பொருந்தாததை காண்க. இப்போ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் எது மாறுபட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் √32 × √2. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்குன்னா √32 பெருக்குன்னா 64. 64 வெளியில் எடுத்தோம்னா 8. அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே என்ன வருது அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருது, முழு வர்க்க எண் வருது. சரி, செகண்ட் ஆப்ஷனில் பார்க்குறோம் 27 3ஆல் வகுக்க சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே ரூட் இருக்குது. ஸோ 27 3ஆல் வகுத்தா 9. ஸோ அப்போ 9ன்றதும் வர்க்க எண் தான், வெளியில் எடுத்தால் 3ன்னு வரும். அடுத்தது √72 × √8. இந்த √72 9×8 = 72ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ × √8. இந்த 9 வெளியில் எடுத்தோம்னா 3ன்னு ஆகிடும். ஓகேவா? இந்த √8யும் பெருக்குன்னா ஒரு 8ன்னு ஆகிடும். ஸோ அப்போ 3×8 = 24ன்னு வருது. ஸோ அப்போ உள்ளே இருக்கிறதும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். சரி, இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் √54 / √18. அது என்ன வரும் அப்படின்னா √3ன்னு வருது. அப்போ இது முழு வர்க்க எண் கிடையாது. சரியா? 3ன்றது முழு வர்க்க எண் கிடையாது. அப்போ அதுதான் மாறுபட்டது. சரியா? ரைட். அடுத்தது √27 + √12 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த √27 + √12 இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். The 27 வந்து பாத்தீங்கன்னா 9 3 27 எழுதலாம். இந்த 12 வந்து பாத்தீங்கன்னா 4 3 12 ன்னு எழுதலாம். இந்த 9 வெளியில எடுத்தா 3. சோ அப்ப 3 √3 ன்னு ஆயிடும். + 4 வெளியில எடுத்தா 2 2 √3 ன்னு வரும். சோ ரெண்டுத்தையும் கூட்டினா 5 √3. ஓகேவா? சோ அப்ப 5 √3 ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. இருக்கு. அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்து the value of 1 minus tan square 45 degree divided by 1 plus tan square 45 degree. Actually, பழைய TNPSCல இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆனால் சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் இதெல்லாம் வரல. இது வந்து ஆக்சுவலாக ட்ரிக்னாமெண்ட்ரியில் வருது. சரியா? ட்ரிக்னாமெண்ட்ரி வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் வரும். பட் ஆனால் TNPSC சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் வந்து இந்த வினா வந்து கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் சொல்கிறேன். இந்த tan 45 அதனுடைய வேல்யூ வந்து 1. ஓகேவா? அப்போ 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் 45 இல்லையா? அப்போ டேன் 45க்குலாம் பதிலாக 1 போடுறோம். அப்போ 1 ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் மறுபடியும் டேன் ஸ்கொயர் 45 அப்போ 1 ஸ்கொயர். 1 மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 தான். கீழே வந்து எதாக இருந்து போகுது விட்டுடலாம். 1 மைனஸ் 1 வந்து என்னது 0 0 டிவைட் பை எனித்திங்னால 0 தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 0. சரியா? அடுத்தது ஒரு கொஸ்டின். அந்த ப்ளூ கலர் டிக் பண்ணியிருக்கிறத மட்டும் அவங்க ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து x is to y equal to 1 is to 3. x is to y equal to 1 is to 3 அப்படின்னா 7x plus 3y 7x plus 3y is to 2x plus y. இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, எக்ஸுக்கு பதிலாக 1 போடலாம். ப்ளஸ் 3 into y பதிலாக 3 போடலாம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக 3 ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் அவ்வளோதான். ஸோ 2 into எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக வந்து 3. ஸோ 7 1 7 3 3 9. அடுத்தது ஈஸ்ட்டு 2 1 2 ப்ளஸ் 3 7 9 16 2 3 5. ஸோ அப்போ 16 is to 5 அப்படின்னு ஒரு ஆன்சர் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 16 is to 5. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து தேர்வர்கள் அனுப்பியிருந்த ஒரு சில வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.